ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இதுவரைக்கும் 150 படங்களுக்கு மேலே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தற்போது தமிழ் வில்லனாக களமிறங்கியுள்ளார். அர்ஜுன் நடித்தது மட்டும் இல்லாமல் டேரக்ஷனும் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் டேரக்ஷனில் வெளியான திரைப்படங்களின் பட்டியல், அந்த படம் அவருக்கு வெற்றி கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் அர்ஜுன் 11 படங்கள் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய டேரக்ஷனில் முதலாவது திரைப்படம் சேவகன். 1992 ஹீரோவாக நடித்து தயாரித்து டேரக்ஷன் பண்ணார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். இந்த படத்துக்கு பிறகு 1993 பிரதாப் படத்தில் ஹீரோவாக நடித்து தயாரித்து டேரக்ஷன் பண்ணார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ். அடுத்து இவருடைய டேரக்ஷன் மூன்றாவது திரைப்படம் ஜெய்ஹிந்த். 1994 வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட். ஜெய்ஹிந்த் படத்துக்கு பிறகு 1998 தாயின் மணிக்கூடி படத்தை டேரக்ஷன் பண்ணி நடித்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்து 1999 சுயவரம். இந்த படத்தை மொத்தம் 14 டேரக்டர்கள் சேர்ந்து டேரக்ஷன் பண்ணாங்க. அதில் நடிகர் அர்ஜுன் ஒருவர். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட். அடுத்து 2001 வேதம் டேரக்ஷன் பண்ணி நடித்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட். அடுத்த திரைப்படம் ஏழுமலை. 2001 வெளியான இந்த படத்தில் அர்ஜுன் ஜோடியாக சிம்ரன் நடித்துள்ளார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். இந்த படத்துக்கு பிறகு 2003 பராசுராம். இந்த படத்தில் நடிகர் அப்பாஸ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்து 2006 மதராசி. இந்த படத்தில் அர்ஜுனுடன் இணைந்து ஜெகபதி பாபு நடித்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிலோ ஆவரேஜ். 7 வருஷத்துக்கு பிறகு இவர் ஜெய்ஹிந்த் 2 படத்தை டேரக்ஷன் பண்ணி நடித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னட என்ற 3 மொழிகளில் இந்த படத்தை தயாரித்து வெளியிட்டார். தமிழ், தெலுங்கில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். கன்னடத்தில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து 2018 சொல்லிவிடவா படத்தை டேரக்ஷன் பண்ணார். சந்திரகுமார் ஹீரோவாகவும் அர்ஜுன் பொன்னான ஐஸ்வர்யா ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. தமிழ் மற்றும் கன்னடத்தில் வெளியான இந்த படம் தமிழில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். கன்னடத்தில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். இவர் டேரக்ஷன் பண்ணிய திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச திரைப்படத்தை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள சூப்பர் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.